உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், எத்தனை மணிக்கு மிகச்சரியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கு? என்ன மாதிரியான முன் ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு? தமிழர் திருநாளாம் தை பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற முக்கிய ஜல்லிக்கட்டுகளில் மதுரை மாவட்டத்தில் நடைபெறப் போகின்ற இந்த மூன்று ஜல்லிக்கட்டுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது. மதுரை மாவட்டத்தில் இன்றிலிருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, இதனைத் தொடர்ந்து நாளை பாலமேடும், அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. மதுரை மாவட்டத்தில் நடைபெறப் போகின்ற முதலாவது ஜல்லிக்கட்டு இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பதால் இதற்கான ஏற்பாடுகள் மிகுந்த செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இப்போது நாம் நிற்கின்ற இந்த பகுதியில் அந்த வாடி வாசல், அவனியாபுரம் வாடி வாசல் வழியாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வெளியே கொண்டு வரப்பட இருக்கின்றன. அந்த ஜல்லிக்கட்டு வாடி வாசலில் இருக்கின்ற இந்த பகுதிகளுக்கு இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தற்பொழுது பூஜைகளை செய்து வருகிறார்கள். சரியாக 8 மணிக்கு இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ்வு துவங்க இருக்கிறது. இந்த 8 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு 4 மணி அளவில் இந்த ஜல்லிக்கட்டு நிறைவடையும். வழக்கமாக இந்த 4 மணி என்பது கூடுதலாக அந்த காளைகள் வரத்தை பொறுத்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான நேரம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படும். குறிப்பாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டைப் போலவே ஆன்லைன் மூலமாகத்தான் மாடுபிடி வீரர்களும் அதே போன்று அது காளைகளும் ஜல்லிக்கட்டு காளைகளும் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 10,000 காளைகள் இந்த 3 ஜல்லிக்கட்டிற்கும் சேர்த்து பதிவு செய்திருக்கின்றன. அதில் 5,000 மாடுபிடி வீரர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். இவர்களிலிருந்து கிட்டத்தட்ட 800 காளைகள், அதாவது 800 காளைகள் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்தில் இந்த ஆண்டு இறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீரர்களை பொறுத்தளவில் 300 மாடுபிடி வீரர்கள் இந்த ஆண்டு சுற்றுகளாக, அதாவது 10 சுற்றுகளாக நடைபெறப் போகின்ற இந்த போட்டியில் நடைபெறுகிறது. வாடிவாசல் அருகே தற்போது நடைபெறுகின்ற இந்த பூஜைகள் எல்லாம் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சரியாக 8 மணி அளவில் அமைச்சர்கள் PTRP தியாகராஜன் மற்றும் அமைச்சர்கள் மூர்த்தி ஆகியோர் வந்த பின்பு அவர்கள் முன்னிலையில் இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகள், அதாவது வீரர்கள் அனைவருமே களத்திற்கு அழைக்கப்படுவார்கள். களத்திற்கு அழைக்கப்பட்ட பின்பு அவர்கள் முன்பாக அவர்களிடம் உறுதிமொழிகள் மேற்கொள்ளப்படும். அதாவது ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நாங்கள் எந்தவித தொந்தரவும் செய்ய மாட்டோம், காளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அவர்கள் தெரிவிப்பார்கள். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் வழக்கம் போல கூடுதலான பரிசுகளும் வந்து குவிந்திருக்கின்றன. இந்த சிறந்த மாடு, அதாவது ஜல்லிக்கட்டு காளையை சிறந்து பிடிக்கின்ற அந்த மாடுபிடி வீரருக்கு இந்த ஆண்டும் கார் பரிசு அளிக்கப்படுகிறது. அதற்காக அந்த கார் தற்போது பரிசுகளை வழங்கக்கூடிய அந்த மேடை பகுதிகளுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கார் மட்டுமல்ல, இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்களுக்கு தங்கக்காசு, வெள்ளிக்காசு, அதே போன்று பாத்திரங்கள், பீரோல், கட்டில் உள்ளிட்டவைகளும் தொடர்ந்து வழங்கப்பட இருக்கிறது. நான் பார்த்த அந்த வாடிவாசலிலிருந்து கிட்டத்தட்ட 50 மீட்டர் தொலைவில் இந்த எல்லைக்கோடு என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லைக்கோடுக்குள் இந்த ஜல்லிக்கட்டு காளையை பிடிக்கக்கூடியவர்களுக்கு தான், அதாவது மாடை அணைந்து அதனுடைய 2 கொம்புகளில் வரக்கூடியவர்களுக்கு தான் இந்த பரிசு என்பது வழங்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளுக்கு எந்தவித சேதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த தரை முழுவதுமாக தென்னை நாறு முழுவதுமாக வந்து தற்போது வைத்திருக்கிறார்கள். இந்த தென்னை நாறு என்பது கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலாக இந்த தென்னை நாறுகள் இருக்கும். இந்த தென்னை நாறுகள் மூலமாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் ஓடி வருகின்ற பொழுது அவைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த தென்னை நாறுகள் முழுவதுமாக இந்த பகுதி முழுவதுமாக கிட்டத்தட்ட மாடுகள் ஓடக்கூடிய இந்த பகுதிகள் முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஜல்லிக்கட்டு என்பது 8 மணிக்கு துவங்கிய பின்பு தொடர்ந்து 1 சுற்றுகளுக்கு வாரியாக அந்த வீரர்கள் உள்ளே களத்தில் இறக்கப்பட்ட பின்பு இவர்கள் அந்த மாடுகளை அணிந்த பின்பு இந்த வெற்றியாளர்கள் அவர்கள் அறிவிக்கப்படுவார்கள். காவல்துறையை பொறுத்தளவில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றக்கூடாது என்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மருத்துவ குழுவை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட மருத்துவ குழு தயாராக இருக்கிறது. ஜல்லிக்கட்டில் காயமடையக்கூடிய வீரர்கள்
உடனடியாக இங்கே அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதே மீறி அவர்களுக்கு ஏதேனும் அவர்களுக்கு ஒரு கூடுதலான சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் தயாரான நிலையில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காளைகள் வீரர்கள் மட்டுமல்ல காளைகளுக்கும் எந்தவித சேதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற வகையில் காளைகளுக்கும் தனியாகவே ஆம்புலன்ஸ்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தற்போது பூஜைகள் நடைபெற்றிருக்கின்ற நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு என்பது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பது மிகவும் பரபரப்புடன் எதிர்பார்க்கின்ற மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு என்பது இன்னும் சிறிது நேரத்தில் சரியாக ஒரு 8 மணி அளவில் விரைவாக துவங்கி மிகுந்த உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 மணி அளவில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் செல்வகுமார், இணைப்பிலேயே காத்திருங்க. அடுத்ததாக மாடுகளுக்கு கால்நடை மருத்துவர்களால் தீவிர மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, எத்தனை மருத்துவர்கள் இந்த பரிசோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக தை முதல் நாள் இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள அவுனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பது மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடத்தக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு என்பது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டின் முக்கிய கதாநாயகனாக பார்க்கக்கூடிய வீரர்களும் காளைகளுக்கும் தான் தற்போது சோதனை என்பது துவங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மருத்துவ பரிசோதனை என்பது காளைகள் கிட்டத்தட்ட ஒரு 800 காளைகள் இங்கு இந்த களம் காணுவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த 800 காளைகளுக்கு கால்நடைத்துறை இணை இயக்குனர், துணை இயக்குனர், மருத்துவர்கள் என கிட்டத்தட்ட கால்நடைத்துறையை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தற்போது மருத்துவ பரிசோதனையை துவங்கி உள்ளனர். குறிப்பாக முதலில் வரக்கூடிய அந்த காளைகளுக்கு வரிசையின்படி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காளைகள் பத்திரமாக அங்கிருந்து கொண்டு வருவதற்கு இந்த வருடம் இந்த டிரான்ஸ்போர்ட் பாஸ் என்று சொல்லக்கூடிய வாகன சான்றுகள் உள்ள காளைகளை அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த காளைகள் வந்தவுடன் இங்கு முதல் முதலாக அந்த காளைகளுடைய பதிவுகள் மருத்துவ கால்நடை மருத்துவர்கள் அந்த பதிவுகளை தொடங்குகின்றனர். அதாவது குறிப்பாக இந்த காளைகள் எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது, அந்த காளையினுடைய உரிமையாளர்கள் யார், அந்த காளையினுடைய வயது என்ன, அந்த சான்றுகளை முதலில் பதிவு செய்கின்றனர். பின்னர் இதற்காக தலைமை தாங்கியுள்ள மருத்துவர்கள் இந்த காளையை பரிசோதனை செய்வதற்காக இந்த காளை சிறப்பு அந்த காளைகளுடைய அடைக்கக்கூடிய இடத்தில் அடைக்கின்றனர். குறிப்பாக தற்போது மருத்துவர் சரவணன் நம்மோடு இருக்கிறார், கால்நடை மருத்துவர். அவருடைய தலைமையில் தான் இந்த மருத்துவ பரிசோதனை நடைபெறுகின்றது. எனவே இந்த மருத்துவ பரிசோதனை சம்பந்தமாக முழுமையாக நம்ம அவரிடம் கேட்கலாம். சார், இந்த கால்நடைகளுக்கு காளைகளுக்கு என்னென்ன மாதிரி மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள இருக்கு, உங்களுடைய நிபந்தனைகள் என்ன, ஏன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கு, எந்த மாதிரி மருத்துவ பரிசோதனை செய்கிறீங்க சார்? காளைகள் வந்து ஆல்ரெடி கால்நடை மருத்துவர்கள் செக் பண்ணி அனிமல் வெரிஃபிகேஷன் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தேதியில் ஹெல்த்தியான அனிமலுக்கு செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இப்போ கலந்துக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே பரிசோதனை செய்கிறோம். ஸோ காளைகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கா, அது வந்து ஜல்லிக்கட்டில் வந்து கலந்து கொள்ளும் அளவுக்கு தகுதி இருக்கான்றதன் அடிப்படையில் தான் எல்லாமே செக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த விதமான காயங்களோ காலில் எதுவும் உடம்பில் எதுவும் புண்கள் அல்லது வந்து எனி லிம்பிங், அதாவது கால் தாங்குதல் மாதிரி எதுவும் இருக்கா, வேறு வந்து கொம்பு வந்து உடஞ்சிருக்கா, கொம்பு சரியாக இருக்கா, கூர்மையாக இருந்தால் அதை நாங்கள் கொஞ்சம் அதை மழுங்கடிச்சிடுறோம். அதே மாதிரி வால் பகுதியில் வந்து எதுங்க இது இருக்கா, வால் ஒடிஞ்சிருக்கா, ஏன்னா வாழை அடிக்கடி பயன்படுறதுனால வால் எதுவும் ஒடிச்சிருக்காங்களா, உடம்பில் காயம் இருக்கா, காய்ச்சல் இருக்கா, எதுவும் ஊக்க மருந்துகள் எதுவும் கொடுத்துருக்காங்களான்ற மாதிரி பல விஷயங்களை இது பண்ணி ஒவ்வொரு டாக்டரும் ஆல்ரெடி இதில் ட்ரெயின்ட் ஆகியிருக்காங்க. அவங்க அந்த இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நம்ம ஹெல்த் சர்டிஃபிகேட் ஓகேன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த வருடம் உச்சநீதிமன்றம் இந்த காளைகள் பங்கேற்ற பின்பு திரும்பவும் மருத்துவ பரிசோதனை செய்வதாக ஒரு உத்தரவு போட்டிருந்துச்சு, அது இந்த வருடம் ஃபாலோ பண்ணுறாங்களா? அதுக்கான எத்தனை மருத்துவர்கள் தனியாக நியமிக்கப்பட்டிருக்கீங்க? இந்த வருடம் அதை எந்த வருடம் இல்லாத மாதிரி இந்த வருஷம் மட்டும் புதுசாக வந்து கலெக்ஷன் யார்டில் அனிமல் வந்து வாடி வாசலை தாண்டி ஓடி கலெக்ஷன் யார்டுன்னு சொல்லுவோம், அந்த சேகரிக்கும் பகுதிக்கு போனதுக்கப்புறம் மாடுகளை பிடிச்சதுக்கப்புறம் திரும்ப எங்கே பரிசோதனை குழுவினர் அங்கே ஒரு டீம், இங்கே இதே மாதிரி அங்கே ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீமில் இருக்க டாக்டர்ஸ் வந்து மாடு ஓடும்போது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தது, அது இப்போ ஓடினதுக்கப்புறம் எப்படி ஆரோக்கியமாக இருக்குது, அதுக்கு வேறு எதுவும் காயங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா பார்ப்பாங்க. காயங்கள் ஏற்பட்டிருந்தால் அங்கேயே அதுக்கான சிகிச்சைகளை கொடுத்து அந்த காளைகளை அனுப்பி வச்சுருவாங்க. பங்கேற்கக்கூடிய காளைகள் போதைப் பொருட்கள் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா, அது போன்ற சோதனை செய்வதற்கு எதுவும் தனியாக வந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா?
போதைப் பொருட்கள் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கான்ற எல்லா விதமான சோதனைகளையும் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த காலைக்கு நாங்கள் வந்து தகுதி சான்றிதழை கொடுக்குறோம். அந்த தகுதி சான்றிதழ் பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்க போட்டியில் கலந்துக்க முடியும். நிச்சயமாக நான் மருத்துவர் டாக்டர் சரவணன் சொன்னதாக தகவல்களை நாம் கேட்டோம். அதாவது இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய காளைகளுடைய கொம்புகள் சரியாக இருப்பதா என்று முதலில் பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பாக இந்த காளையினுடைய கண்கள் மற்றும் அதனுடைய உயரங்கள் 120 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 3 வயதிலிருந்து 15 வயதிற்கு உட்பட்ட காளையாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த மருத்துவ பரிசோதனை மையம் தற்போது துவங்கப்பட்டு அதாவது சரியாக 8 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு என்பது துவங்கப்பட உள்ளது. அதற்கான காளைகளை முழு வீச்சில் தயாரிப்பு பணியில் மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த காளையை கொண்டு வந்திருக்க நபரிடம் கேட்போம். அண்ணா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க, இந்த மாடு பேர்? நாங்கள் வந்து கமுதியிலேருந்து வரோம். கமுதி பக்கத்தில் ராஜநத்தகுளம் என்ற கிராமத்திலேருந்து வரோம். நாங்கள் நேற்று காலையிலேயே வந்துட்டோம் மாடை ஏற்றி. மாடு பேர் சமூகநாதன், கோயில் மாடு தான். வந்து இந்த மாடு நல்லா விளையாடுன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கோம். நல்லபடியாக வந்தோம். இங்கே எப்போ வந்து நிற்கிறோம், மெடிக்கல் செக்கப்புக்காக நிற்கிறோம். மருத்துவ பரிசோதனையெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? இந்த காலையில் ஏற்கனவே பரிசுகள்லாம் வென்றிருக்கா? இந்தந்த போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆறு ஏழு வாடி கலந்துருக்கு. அதில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்கு. இது ஒன்றும் பிடி வராத மாடு, நல்ல மாடு. மருத்துவ பரிசோதனைலாம் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. இப்போ மருத்துவ பரிசோதனை நிற்கிறோம். நம் தற்போது மாடு அதாவது கால்நடைத்துறை மருத்துவர் மற்றும் கால்நடை காளைகளை கொண்டு வந்த வீரர்களிடம் தாம் நேரடியாக கேட்டோம். அதாவது சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முழு வீச்சில் மருத்துவர்களும் அந்த மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் காளைகளும் உடைய பரிசோதனைகளும் நடைபெற்று வருகின்றன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகள் என்பது மிக தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. மறுபுறம் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனைகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. கள விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் இருவருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.